ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆறாம் வகுப்பு இயல் மூணில் இருக்கக்கூடிய அறிவியலால் ஆள்வோம் அப்படிங்கிற கவிதை பேழை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அறிவியலுக்கு வந்து எல்லையே கிடையாது, நம்ம கண்டுபிடிக்காத விஷயமே இல்லை. இந்த மண் உலகில் இருக்கட்டும், விண் உலகில் இருக்கட்டும், கடல், காற்று, நீர், நெருப்பு எல்லாத்தையும் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சிட்டோம். மனுஷன் மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு மனுஷன், அதாவது ரோபோ கூட பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து உருவாக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ மனுஷன் உடம்புல வந்து ஒரு உறுப்பு செயலந்து போகுது அப்படின்னா அதுக்கு மாற்று உறுப்பு, இப்போ வந்து இதயத்து கூட பார்த்தோம் அப்படின்னா பேஸ் மேக்கர் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருக்குது. நம்ம அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இந்த உலகத்தை தாண்டி வேறு கோளில் போய் வாழ்கிற அளவுக்கும் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து விஞ்ஞானம் வந்து வளர்ந்துட்டு. ஸோ நம்ம வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருப்பாங்க. இப்போ வந்து அதெல்லாம் பண்ணி சாதிச்சிட்டாங்க. அதே மாதிரி இப்போவும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு சில எண்ணம்லாம் இருக்கும், இதெல்லாம் உருவாக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நாளைய சமுதாயம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து உருவாக்கணும் அப்படிங்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த செய்யுளை வந்து பார்க்கலாம். ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். அதாவது கடலுக்கு அடியிலேயே போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆராய்ச்சியெலாம் வந்து பண்ணுறோம், அதான் வந்து சொல்கிறாங்க. நீல வானில் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றோம். நம்ம வந்து நிலாவில் போய் வாழ முடியுமா அப்படிங்கிற ஆராய்ச்சியும் பார்த்தோம் அப்படின்னா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செயற்கை கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான். ஸோ இப்போ வந்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சேட்டலைட் மூலமாக நமக்கு வந்து எப்போ மழை பெய்யும், எப்போ வெயில் அடிக்கும், எவ்வளோ டிகிரி கூடும், எப்போ புயல் வரும், இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு வந்து கிடச்சிருது, அதை வந்து சொல்கிறாங்க. இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான். ஸோ வந்து எங்கே புயல் வரும், எங்கே மழை வரும், நம்ம வந்து எப்படி எச்சரிக்கையாக இருக்கலாம், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ சேட்டலைட் வந்து 1000 கோடி விட்டு விடுதாங்க, சேட்டலைட்டுக்கு 1000 கோடி ஆச்சுன்னு சொல்லும் போது ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து கமெண்ட் வந்து அடிப்பாங்க. ஸோ 1000 கோடி வந்து செலவு பண்ணுறதுக்கு பதிலாக அதை வந்து ஏழை மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக ஒரு சேட்டலைட் விடுதாங்க அப்படின்னா அது மூலமாக ஏழை மக்கள் எல்லா மக்களுமே வந்து பயனடைவாங்க. ஏன்னா இப்போ வந்து எங்கே புயல் வரும், எங்கே மழை வரும் எல்லாமே வந்து முன்கூட்டியே சொல்லியிருந்தாங்க. அப்படி சொல்லும் போது வந்து எச்சரிக்கையாக இருக்க முடியும். ஒரு இடத்துல வந்து பெரிய பாதிப்பு வரப்போகுது அப்படின்னா நம்மளை, நம்மளோட உடைமை, நம்ம குடும்பம் எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு பாதுகாப்பாக இன்னொரு இடத்துக்கு வந்து போக முடியும். அப்போ வந்து சேட்டலைட் விடுறதும் பார்த்தோம் அப்படின்னா வந்து மக்களோட நன்மைக்கு தான். எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான். ஸோ எலும்பும் தசையும் இல்லாத இயங்கும் மனிதன் அப்படின்னா ரோபோ. இப்போ ரோபோ பார்த்தோம் அப்படின்னா வந்து மனுஷங்க பண்ணக்கூடிய முக்கால்வாசி செயலை வந்து அதுவும் பண்ணுது. மனுஷங்களால் செய்ய முடியாத நிறைய விஷயத்தையும் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பண்ணுது. இதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இணைய வலையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான். இந்த உலகத்தில் வந்து எந்த மூலையில் என்ன நடக்குது, எங்கே நடக்கு, நம்ம வந்து எல்லாத்தையுமே இன்டர்நெட்டில் வந்து ஈஸியாக பார்த்துருதோம், அதான் வந்து சொல்கிறாங்க. நம்மளோட உள்ளங்கையில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயமும் வந்துடுது. உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான். ஸோ உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து உடல் உறுப்பு வந்து சேதமாயிட்டு அப்படின்னா கூட பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம அதை மாற்றி நல்லபடியாக இருக்கிற மாதிரி நிறைய சிகிச்சை வந்து வந்திருக்கு. அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான். அணுவையே பிளந்து பார்த்தோம் அப்படின்னா அதுலேருந்து எனர்ஜி, ஆற்றலை பார்த்தோம் அப்படின்னா வந்து எடுக்கும் அப்படிங்காங்க. நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்துடுவான். நம்ம வேறு கோளில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அங்கேயே ஒரு சிட்டியை, ஒரு நகரத்தை உருவாக்கி அங்கேயே வந்து வாழ்வோம் அப்படிங்காங்க. ஸோ அது கூட பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் ரொம்ப ஈஸியாக வந்து நடக்கும். நம்ம வந்து 50 வருஷத்துக்கு முன்னால் நிறைய விஷயம் வந்து நினச்சி பார்த்துருப்போம், இதெல்லாம் வந்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்த்துருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து நடக்குது. அப்போ நம்ம இப்போவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில விஷயம் நடக்குமா நடக்காதா அதெல்லாம் பெருசு அப்படிங்கிற மாதிரி நினைக்கும். இன்னொரு 50 வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் வந்து சாத்தியமாகும். வேலை தோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்துடுவான். ஸோ வந்து விண்வெளியில் போய் வந்து அங்கேயே பார்த்தோம் அப்படின்னா வாழ்ந்துட்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாதையவே வந்து அமைச்சிருவோம் அப்படிங்காங்க. ஓகே ஓகே, இந்த செய்யுள் அவ்வளோதான் முடிஞ்சிட்டு. நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக செய்யுள், இலக்கணம், உரைநடை, ஷார்ட்கட் எல்லாமே வந்து போட்டிருக்கோம்.
ஸோ இலக்கணம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அடிப்படையிலேருந்து போட்டிருப்போம். உங்களுக்கு வந்து அடிப்படையில் உயிரெழுத்து மெய்யெழுத்து எழுத்துனா என்ன இதெல்லாம் தெரில அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. நம்ம சேனலில் வந்து தமிழ் இலக்கணம் அந்த பிளேலிஸ்ட்டில் மொதல் வீடியோவிலேருந்து ஆர்டர் படி வரிசையாக பாருங்கள். நம்ம வந்து எல்லாமே அடிப்படையிலேருந்து போட்டிருப்போம். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.